உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கல்யாணம் முடிச்சிட்டு பிள்ளை பத்துக்கலாமா, பிள்ளை பத்துட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னா சென்னை உயர் நீதிமன்றம் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துக்கன்றாங்க, உச்ச நீதிமன்றம் பிள்ளை பத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கங்கன்றாங்க. இதான் இந்த தீர்ப்புக்கான மோடி அரசாங்கம் தான் அம்பானிகளுக்கு அதானிக்கு இது போல ப்ராஜெக்டுக்காக வந்து மக்கள் கருத்து கேட்க வேண்டிய இல்ல, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை எல்லாம் வந்து அப்படி தந்தரணும் அவசியம் இல்ல, எது வேணாலும் செய்யலாம். இப்ப மோடி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, சுற்றுச்சூழல் ஒண்ணு அந்த துறையே தேவையில்லைன்ற அளவுக்கு வந்து எதுவுமே கேட்க வேண்டியது இல்ல. டைரக்டா அரசாங்கம் நினைச்சா எத்தனை ஆயிரம் நிலத்த வேண்டுமானாலும் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துடலாம். 10,000 கோடி தான் இன்னைக்கு தெரியும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை, இந்தியாவில் என்ன நடைமுறை. 40% கமிஷன், கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் அதுல கமிஷன் மத்திய அரசுல இருப்பவங்களுக்கும் மாநில அரசு நிர்வாகம் இருக்கவங்களுக்கும் போகுது. உங்க குடியிருப்பு போறவங்களுக்கு விவசாய இடம் போறவங்களுக்கு மாற்று என்ன அப்படின்றத பத்தி உன்ன திட்டமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். இதை பற்றி உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தை பேசல. இப்ப நோக்கியா போன்ற கம்பெனி இப்படிதான் கொண்டு வந்தாங்க, அவனுக்கு 24 மணி நேரம் கரண்ட் ஃப்ரீ, இடம் ஃப்ரீ, டாக்ஸ் ஃப்ரீன்னு 23,000 கோடி அவ வந்து நிலுவை வச்சுட்டு அத்தனை தொழிலாளர்களையும் ரோட்ல நிறுத்திட்டு கம்பெனி மூடிட்டு போயிட்டான் நோக்கியா. 8 வழிச்சாலையா இருக்கட்டும், இன்னைக்கு விவசாயிகள் நடத்துற போராட்டமா இருக்கட்டும், 130 கோடி மக்களின் உணவு பாதுகாப்பு, இன்னைக்கு ரேஷன் கடையில 76 கோடி பேர் அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. நாளைக்கு இது போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சார், இப்போ 8 வழிச்சாலைக்கான தீர்ப்பு வந்து 2 நாளைக்கு வந்திருந்துச்சு. தீர்ப்பை வந்து பல பேர் கொண்டாடி இருந்தாங்க, பல பேர் விமர்சிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்பை நாம எப்படி சார் புரிஞ்சு கொள்வது, இந்த தீர்ப்பை எப்படி சார் நாம அணுகுவது? அதாவது அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து அதை முதல்ல அந்த விஷயத்த வந்து பார்க்கணும். அதாவது நேஷனல் ஹைவேஸ் ஆக்டின் கீழ் வந்து செக்ஷன் 3A கீழ் வந்து நிலங்களை வந்து அந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்துக்கு வந்து கையகப்படுத்துறாங்க. அதுல முத முத நிலம் கையகப்படுத்துற போது 3A அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும், பேப்பர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணணும், இந்த இடத்த வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 3B, C, 3D, E இப்படி வந்து அது வந்து ப்ரொசீஜர் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போகுது. 3D என்னன்னா, அதாவது நிலம் எல்லாம் எடுக்கப்பட்டு இறுதியா விவசாயிகளிடம் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களிடம் அவங்க அப்செக்ஷன் எல்லாம் கேட்டு ஃபைனலா உங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்கா வேண்டி காம்பன்சேஷன் அஸ்டேட் கொடுக்குறோம்னு சொல்றது 3D அவார்டு. இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில தான் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, அது ஒரு பாயிண்ட். மூணாவது வந்து அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், சுற்றுச்சூழல் வந்து அனுமதி அப்படின்றது ஒரு பாயிண்ட். இந்த மூணு விஷயத்துக்குள்ளதான் ரெண்டு தீர்ப்பும் இருக்கு. இப்ப சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, முதல்ல நிலத்தை இந்த திட்டத்துக்கு எடுக்கிறோன்னு சொல்லி 3A கொடுத்துட்டு இவங்க உடனே போய் நில ரெக்கார்டெல்லாம் மாத்தி அதை வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதான் மாத்துறாங்க. இடத்துல போய் வந்து பொசிஷன் எடுக்கிற மாதிரி வந்து போலீஸை வச்சு வந்து முயற்சி பண்ணாங்க. இப்ப அதை விவசாயிகள் வந்து தடுத்தாங்க, அதுக்கு எதிராக வழக்கு வந்துச்சு. அப்ப உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க இதுல ஏராளமான சட்ட ரீதியான நடைமுறைகள் இருக்கிறது, 3A, B, C, D கிளியரன்ஸ், சுற்றுச்சூழல் அனுமதி என்பது வாங்கணும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணும், இப்படி வரிசையா எல்லாம் இருக்கு. இது எதுவுமே செய்யாம நீங்க நிலத்தோட ரெக்கார்டை மாத்தி ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்க வந்து போறீங்க, இது எப்படி வந்து சரி? அதனால வந்து சட்ட வழிமுறையில் எதையும் நீங்க பின்பற்றல, ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சேலம் சென்னை 8 வழிச்சாலை யாருக்கு பலன் அப்படின்றத பார்த்தா, சாதாரண மனிதனுக்கு அது பலன் இருக்கா அப்படின்னா அது இல்ல. ஏன்னா இடையில உள்ள ஊர்கள்லாம் இப்ப இந்த திட்டத்துல என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றாங்க. அப்படி சொல்ற போது அதுல வந்து சில இடங்கள்ல தான் நாங்க வந்து 300 கிலோமீட்டருக்கு ஒரு 5-6 இடத்துல மட்டும்தான் நாங்க வந்து எல்லாரும் வந்து இணையதற்கான வழியை வைப்போம் அப்படின்னா, இடையில உள்ள வந்தவாசிலேயோ ஆரணியிலேயோ மற்ற இடங்கள்லயோ வந்து மக்கள் எப்படி வந்து அந்த சின்ன டவுனுக்கெல்லாம் போக முடியும்னா, அதை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் போய் திரும்பி வரணும். அப்ப சாமானிய மனிதனுக்கு இந்த திட்டத்தால் என்ன பயன் இருக்குது? இது சாமானிய மனிதனுக்கு பயன்படுறது இல்ல. ஒரு ரோடுன்னா எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இது போன்ற காரணங்களை சொல்லி சட்ட ரீதியான மீறல்கள் ஏராளமா இருக்குது, அதையெல்லாம் நீங்க செய்யலன்னு சொல்லி டோட்டலா அந்த 3A நோட்டிபிகேஷனே சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சிவஞானம்,
பவானி சுப்பராய நாயர் மிக அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை வந்து ரத்து பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போன போது உச்சநீதிமன்றம் இப்போ சொன்ன தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க திரிய நோட்டிபிகேஷன் இந்தந்த நிலத்தையெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மற்றதெல்லாம் சுற்றுச்சூழல் அனுமதி வந்து வாங்கணும், சுற்றுச்சூழல் துறை என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இப்ப இந்த 300 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு 50 கிலோமீட்டர் வரையிலான பகுதிகள் வந்து நிலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கும், வனவளங்கள் அதனால வந்து பாதிக்கப்படும், பல்லுயிர் சூழல் வந்து பாதிக்கப்படும் ஒண்ணு, ரெண்டாவது நீர் பிடிப்பு பகுதிகள் அல்லது நீர் ஆதாரங்கள் குளம் ஏரி கம்மாய் இப்படி எல்லாம் இருக்கும், அதுல எல்லாம் போறதுக்கு ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை வந்து முதல்ல இவங்க வாங்கணும். அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை மாநில மொழியில வந்து மொழிபெயர்ப்பு செய்து அதை மக்களுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கருத்து கேட்கணும், அந்த கருத்தை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தொகுத்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனுப்பணும், எக்ஸ்பர்ட் கமிட்டி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளியரன்ஸ் கொடுக்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. இதுதான் சுற்றுச்சூழல் அனுமதி வாங்குறதுக்கான முறை. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வாங்க வேண்டிய பெர்மிஷன், வேற வேற துறையெல்லாம் வாங்க வேண்டிய பெர்மிஷன், இதெல்லாம் வாங்கிட்டு ப்ராஜெக்டை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கு மாற என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது, நீங்க இந்த என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் ஒரு 50 கிலோமீட்டருக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த 50 கிலோமீட்டரை பெண்டிங் வச்சுட்டு மீதி எல்லா வேலையும் நீங்க செய்யுங்க, பெரிய நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அதற்கப்புறம் வந்து நிலத்தொப்பை எடுக்கிறது, இன்ஸ்பெக்ட் பண்றது, சர்வே பண்றது, எல்லா வேலையும் நீங்க வந்து பண்ணிருங்க, பண்ணிக்கிட்டே அந்த வேலையும் செய்யுங்க, ரெண்டும் பேரலா நீங்க வந்து செய்யலாம், செய்வதற்கு தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை. இந்த தீர்ப்பை எளிதா சொல்லணும்னா, சென்னை உயர் நீதிமன்றம் நீங்க முறையா எல்லாரோட சம்மதம் பெற்று பெண்ணு ஆணுக்குரிய வயது சான்றிதழ் பெற்று மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் திருமணம் முடிச்சுட்டு குழந்தை பெற்றுக்கங்கன்னு சொல்றாங்க. இதான் சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா, நீங்க அப்படி முறையா எல்லாத்தையும் வாங்கி திருமணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வந்து குழந்தை பெற்றுட்டு திருமணத்தை பதிவு பண்ணிக்கன்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம். அவ்வளவுதான், குழந்தை பெற்றுட்டு நீங்க திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளை பெற்றுக்கலாமா, பிள்ளை பெற்றுட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னா சென்னை உயர் நீதிமன்றம் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பத்துக்கன்றாங்க, உச்ச நீதிமன்றம் பிள்ளை பத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கங்கன்றாங்க. இதான் இந்த தீர்ப்புக்கான ரெண்டுக்கான வேறுபாடு எளிமையா சொன்னா. அப்ப உயர் நீதிமன்றம் ஒரு வார்த்தையை தெளிவா பயன்படுத்தி இருந்துச்சு, நீங்க செய்யற வேலை இதே வாதத்தை உயர் நீதிமன்றத்துல மத்திய அரசும் தமிழக அரசும் முன்வைத்தார்கள். இப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னபடி நடந்தா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேவாரத்துல இருந்து தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில இருந்து கேரளா பகுதிக்கு போறதுக்கு சாக்குளத்து மெட்டுன்னு ஒரு பாதை இருக்கு, அது ஒற்றையடி பாதை போல இருக்கு, அதுல சாலை போடணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதே போல போடிக்கும் போடி குரங்கணியிலிருந்து மூணாருக்கு பின்புறம் உள்ள பகுதிக்கு வந்து சாலை போடணும்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு அரசு ப்ரொபோசல்லாம் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க, ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கல, அதனால அந்த ப்ராஜெக்ட் அப்படியே வந்து நிக்குது. இப்ப இதே போல எட்டுவழிச்சாலையில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல, சம்பந்தப்பட்ட நீர்நிலையெல்லாம் கடுமையா பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் துறை வந்து கொடுக்கல, சுற்று என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் போய் நிலத்தை எடுத்துருவாங்க, எடுத்துருவாங்கன்னா என்ன ஆகும், அது பெரிய சிக்கல்ல போகும். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, 3D நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நீங்க வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கிக்கங்க, 3A எடுத்தோடனே நீங்க எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 3BC எல்லாம் போய்க்கங்க. 3D என்னன்னா, உங்களுக்கு இவ்வளவு நஷ்டஈடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவார்டு வந்து ஃபார்ம் பண்றது, அவார்டு வந்து சொல்றது, அவார்டுனா நிவாரண தொகை இவ்வளவு என்று சொல்லி அறிவிப்பது, அது பேங்க்ல போடுறது, இதான் 3D. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கிக்கங்க, 3A அறிவிச்சோன்னு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி நீங்க வேலை செய்யுங்கன்றாங்க. உயர் நீதிமன்றம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு வேலை செய்யுங்க, நீங்க அதுபடி செய்யல, ரெண்டாவது இந்த திட்டமே வந்து மக்களுக்கு பெரிய அளவுல பயன் இல்லை அப்படின்றாங்க. அந்த கோணத்தில் உச்ச நீதிமன்றம் பார்க்கவில்லை, விவசாயிகள் பாதிப்பு மக்களுக்கு பலன் இருக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்குள்ள எதுவுமே வந்து அவங்க வந்து போகாம தான் இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்குது. எனவே உயர் நீதிமன்ற தீர்ப்பு தான் மக்கள் கருத்தில் மக்களுக்கு நன்மை வைப்பதில் முக்கியமாக இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது குழப்பத்திற்கு தான் வழிவகுக்கும். இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனை இல்லை,
முன்ன பின்ன அவங்க வந்து செய்யறது அப்படின்னு நோக்கி நாடு முழுவதும் ஒரு குழப்பம் ஏற்படும். இது போல ப்ராஜெக்ட்ல அப்படிதான் உருவாயிருக்கு. மக்கள் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் திருத்தங்கள் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான திருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? அதாவது மக்கள் கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல சுப்ரீம் கோர்ட், மக்கள் கருத்தை எப்போது கேட்கறது அப்படின்றதான். உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் கருத்தை கேட்டு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கின பிறகு நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட மக்கள் கருத்து கேட்டு என்விரான் கிளியரன்ஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப திருத்தங்கள் அப்படின்றத பொறுத்தவரை வந்து ஏற்கனவே இந்த 2019 மோடி அரசு இரண்டாவது முறை ஜெயிச்சு வந்தனையுமே இந்த மக்கள் கருத்தையே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திருத்தம் பலத்த எதிர்ப்புக்கு நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கட்சிகள் இயக்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அது இன்னும் டிராப்டாவே நிக்குது, அது இன்னும் சட்டமா வரல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு மக்கள் கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டி முடிவெடுத்து தான் பண்ண முடியும் சுற்றுச்சூழல் துறை அனுமதியை பொறுத்து. ஆனா அந்த திருத்தம் நடைமுறைக்கு வந்தால் அதை பத்தி மக்கள் கருத்தை கேட்க வேண்டியதில்லை அப்படின்றதான் போகும். அதுக்கு மோடி அரசு தான் பொறுப்பு. மோடி அரசாங்கம் தான் அம்பானிகளுக்கு அதானிக்கு இது போக ப்ராஜெக்டுக்காக வந்து மக்கள் கருத்தை கேட்க வேண்டியதில்ல, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை எல்லாம் வந்து அப்படி தந்தரணும் அவசியம் இல்லை, எது வேணாலும் செய்யலாம் என்ற அடிப்படையில செய்யறாங்க. அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, முதலாளிகளுக்கு வந்து இது போல ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு கொடுக்கறதுல, கார்பரேட் செஞ்சு கொடுக்கறதுல அவர்களுக்கு அதீதியான ஆர்வம் இருக்கிறது. மக்கள் நிலை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை, விவசாய நிலம் போகுது குடியிருப்பு பகுதி போகுது அதை பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா முதலாளிகளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஈஸியா கிளியர் ஆகணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க வந்து பாக்குறாங்க. சுற்றுச்சூழலோ ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியோ பள்ளியர் சூழலை பாதிக்கும் என்ற பிரச்சனையோ மோடி அரசை பொறுத்தவரை இல்ல, கார்பரேட் நலன் மட்டும்தான் அவங்களுக்கு. அந்த திருத்தம் அமலுக்கு வந்தால் நாடே வந்து சிக்கலுக்குள்ளாகும். எந்த காடும் இன்னைக்கு ஏற்கனவே இந்தியாவில காடுகள் மிகப்பெரிய அளவுல அழிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் வந்து சுற்றுச்சூழல் என்பது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ கொரோனாவில வந்து கொரோனா என்ன சுற்றுச்சூழலை அழிச்சதுனால அதுல இருந்து பல கிருமிகள் வந்து உருவாகிறது. காடு அழிக்கிறதுல இருந்து பெரிய மாசா வந்து கோழிகள் வளர்க்கறது வரை வந்து அதுல இருந்து புது புது கிருமிகள் உருவாகிறது. அந்த கிருமிகள் தான் இன்னைக்கு மனித இனத்துக்கு சவாலா வந்து மாறுது. சுற்றுச்சூழல் அழிப்பின் தாக்கம் தான் கொரோனா, இதுக்கு முன்னாடி வந்த பறவை காய்ச்சல், பல்வேறு பிரச்சனை. இப்ப மோடி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா சுற்றுச்சூழல்னு ஒண்ணு அந்த துறையே தேவையில்லைன்ற அளவுக்கு வந்து எதுவுமே கேட்க வேண்டியதில்ல. டைரக்டா அரசாங்கம் நினைச்சா எத்தனை ஆயிரம் நிலத்தை வேண்டுமானாலும் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துடலாம், முதலாளிகளுக்கு கார்பரேட்டுக்கு எடுத்து கொடுத்துடலாம் என்ற வகையில தான் அதை அணுகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, நாட்டை மனித சமூகத்தை அழிவுக்கு கொண்டு செல்வது. தொடர்ச்சியா நீங்க சொல்றீங்க இந்த எட்டு வழிச்சாலையில மக்களுக்கு எந்த வகையான பயனும் கிடையாது, மக்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா இந்த சாலை யாருக்காக தான் போடப்படுறாங்க, எதுக்காக தான் இந்த சாலை போடுறாங்க? அதாவது இந்த சாலை என்பது சாகர்மாலா திட்டம் என்ற ஒரு ப்ராஜெக்டோட தொடர்ச்சி. இது அந்த ப்ராஜெக்ட்ல எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு உருவாக்குறாங்க, இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு உருவாக்குறாங்க, டிஃபென்ஸ் காரிடார்னு உருவாக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கார்பரேட் நலனுக்கான ஒரு திட்டங்களாக மத்திய அரசால் முன்வைக்கப்படுகிறது. அப்ப அந்த எக்கனாமிக் காரிடார் அப்படின்றத பொறுத்தவரை வந்து ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போல அங்கு வரும் கார்பரேட்டுகளுக்கு ஏராளமான சலுகையில் அளித்து அங்க வந்து உற்பத்தி செய்ய வைக்கிறது. அப்ப அவர்களின் பொருட்கள் விரைவில் சென்னை துறைமுகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இது போன்ற சாலைகள் வந்து தேவை. அதுபோல டிஃபென்ஸ் தொடர்பான அந்த உற்பத்தி அந்த நிறுவனங்கள் எல்லாம் இங்கே செயல்படும். அவர்கள் பொருட்களும் துறைமுகத்துக்கு போய் ஏற்றுமதியாகி போனோம்னா அதற்கு வந்து சீக்கிரமா கொண்டு போகணும் அப்படின்றதுனால அந்த முதலாளிகள் நலனுக்காக கார்பரேட் நலனுக்காக மூன்றாவதாக 10,000 கோடி தான் இன்னைக்கு தெரியும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை, இந்தியாவில் என்ன நடைமுறைன்னு. 40% கமிஷன், கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் அதுல கமிஷன். அதுல மத்திய அரசு மத்திய அரசுல இருப்பவங்களுக்கும் மாநில அரசு நிர்வாகம் இருக்கவங்களுக்கும் போகுது இந்த கமிஷன். இந்த மூணு ஒட்டித்தான் இந்த திட்டம் என்பது உருவாக்கப்படுகிறது. மற்றபடி இதுல சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, அதுல பெரிய டோல் எல்லாம் போடுவாங்க, அதுல நம்ம பணம் கொடுத்து போறது என்பதே மிகவும் சிரமமா இருக்கும். ரெண்டாவது இந்த ப்ராஜெக்டுக்கான பணமும் எங்கேயால் கடன் தான் வாங்குவாங்க, அந்த கடனை அடைப்பதற்கு அதற்கான டோல்கேட் கட்டணத்தை நம் தலையில் தான் சுமத்துவார்கள். இதா வந்து இதில் நடக்க போது. இதுல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் என்பது அழியும். உயர் நீதிமன்றம் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுல அந்த மக்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன், அந்த பாதிக்கப்படுற மக்களுக்கு அங்க குடியிருப்பு போறவங்களுக்கு விவசாயம் போறவங்களுக்கு மாற்று என்ன அப்படின்றத பத்தி உன்ட்ட திட்டமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம். இதை பத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு வார்த்தை பேசல.
இது மாதிரி பல்வேறு ப்ராஜெக்ட்ல நர்மதா அணை திட்டத்திலிருந்து பல்வேறு ப்ராஜெக்ட்ல லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அவங்களுக்கு மாற்று என்னன்னு எதுவுமே கிடையாது. காலம் பூரா அவங்க வந்து தெருவிலே அலைந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளவு உருவாக்குற போது அதுல இருந்து வர்ற மக்களுக்கு பாதிப்பு என்னன்னு சொல்லணுமா இல்லையா? உச்ச நீதிமன்றம் அதையும் சொல்லவில்லை. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் காசுல அது செஞ்சுன்னா அது வந்து சிக்கலா வந்து மாறும் அப்படின்றதுனால மத்திய அரசாங்கம் கார்பரேட் நலனுக்காக மட்டும்தான் அம்பானி அதானி பெரிய கார்பரேட்டுக்காகத்தான் இந்த எட்டு வழிச்சாலையை கொண்டு வருவதாக தவிர இது சாதாரண மக்களுக்காக அல்ல. இது சாகர்மாலா திட்டத்தின் ஒரு தொடர்ச்சி. சாகர்மாலா திட்டம் என்பது கடற்கரையை விவசாய நிலங்களை கடலை மலையை சுரங்கங்களை கனிம வளங்களை எல்லாத்தையும் வந்து கார்பரேட் ஒப்படைப்பதற்கான ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அது. எகனாமிக் காரிடார் வரும் டிஃபென்ஸ் காரிடார் வரும்னு சொல்றீங்க. சோ அந்த எகனாமிக் காரிடாரோ டிஃபென்ஸ் காரிடாரோ தமிழ்நாட்டுக்கு வந்தா அங்க இருக்கிற பாதுகாப்பு வளப்படும், அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், மறைமுகமாகவோ நேரடியாக கிடைக்கும். சோ இதையெல்லாம் தொடர்ச்சியா எதிர்க்கிற மாதிரியா இல்ல இந்த எட்டு வழிச்சாலை எதிர்ப்புடைய மனநிலை இருக்கு. இந்த நியூட்ரினோ திட்டம் வருகிற போது, ஸ்டெர்லைட் வருகிற போது, அதே போல இங்க வந்து டெல்டாவில திட்டங்கள் எல்லாம் வருகிற போது இதே வாதத்தை வந்து எல்லாரும் திரும்ப திரும்ப முன் வைக்கிறாங்க. வளர்ச்சி எதுக்குறீங்க, வளர்ச்சி எதுக்குறீங்க? வளர்ச்சி என்பது யாருக்கானது? விவசாயம் வளர்ச்சி இல்லையா? இந்த நாட்டில் ஜிடிபியில விவசாயிகள் பங்களிப்பு இல்லையா? விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லி எல்லா கட்சியும் சொல்லுது, காந்தியிலிருந்து இன்னைக்கு வரையும் சொல்றாங்க. அப்ப அந்த விவசாயத்தை முன்னேற்றுவதற்கு நீங்க என்ன வந்து செய்யறீங்க அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. இப்போ விவசாயி ஒரு சுயமரியாதையோ நிலத்தை வச்சு யார்ட்டையும் வேலை செய்யாம அவன் வந்து அந்த நிலத்தோட அவனுக்கு ஒரு உறவை உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் இண்டிபெண்டா. நீங்க இன்னைக்கு ஆயுத உற்பத்தி பண்ணலாம், வேற வேற உற்பத்தி பண்ணலாம், சோரை செயற்கையா செய்வீங்களா? சோரை கார்பரேட் செஞ்சு கொடுப்பானா? சோறு நம்ம விளைவிச்சுதானே சாப்பாடு சாப்பிடணும், கோதுமையோ நெல்லோ பருப்போ, அது இல்லாம எப்படி வாழ முடியும்? அப்ப எது எது வளர்ச்சி அப்படின்றத பொறுத்தவரை மோடி அரசின் பார்வையில கார்பரேட் நலன் என்பதுதான் வளர்ச்சி. இதுல வந்தா எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனை ப்ராஜெக்ட் வரப்போகுது, ஏதாவது உங்களுக்கு டேட்டா இருக்கா? என்ன செய்ய போறாங்கன்றது கூட இன்ன வரை வெளிப்படையா வந்து வரல. எதுவுமே சொல்லாம இப்படி எல்லாம் வர்றபோது கூடங்குள அணுகுலை வந்தா அவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி எடுத்தாங்க. எவ்வளவு பேருக்கு அங்க வேலை கிடைக்குது பாருங்க. எல்லாம் நார்த் இந்தியாக்காரங்களை கொண்டு வந்து உள்ளூரால ஓரால உள்ள விட மாட்டாங்க. இதுதான் நிலைமை. ஸ்டெர்லைட் ஆலை வரும்போது அதுதான் சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு அங்க பாதிப்பு. அப்ப ஒரு ஸ்டடி பண்ற போது அதுல வந்து எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றது கூட இதுவரை கிளியரா எங்கேயுமே அவங்க வந்து சொல்ல, கோர்ட்ல சொல்ல, மக்கள்கிட்ட சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாம இப்படி வர்றாங்க அப்படின்னா அதுல வந்து சாதாரண மக்களுக்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்ப நோக்கியா போன்ற கம்பெனி இப்படிதான் கொண்டு வந்தாங்க, அவனுக்கு 24 மணி நேரம் கரண்ட் ஃப்ரீ, இடம் ஃப்ரீ, டாக்ஸ் ஃப்ரீன்னு 23,000 கோடி அவ வந்து நிலுவை வச்சுட்டு அத்தனை தொழிலாளர்களையும் ரோட்ல நிறுத்திட்டு கம்பெனி மூடிட்டு போயிட்டான் நோக்கியா. கேட்க முடிஞ்சா? எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேட்பீங்க? இங்க சட்டமே கார்பரேட் நலனுக்காக தான் இருக்கு. இன்னைக்கு விவசாய பிரச்சனை எடுத்துக்கங்க, விவசாய நிலத்தை முழுக்க வந்து இப்ப கார்பரேட் ஒப்படைக்கிறது, ஒப்பந்த விவசாயமா மாத்துறது என்ற நிலையில அவங்க வந்து கொண்டு போறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து விவசாயம் என்ற தொழில் இந்த நாட்டுக்கு தேவையா இல்லையா? இது வெறுமனே விவசாய பிரச்சனை இல்லை, நாட்டின் உணவு பாதுகாப்பு சார்ந்தது. சேலம் எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும், இன்னைக்கு விவசாயிகள் நடத்துற போராட்டமா இருக்கட்டும், உணவு 130 கோடி மக்களின் உணவு பாதுகாப்பு. இன்னைக்கு ரேஷன் கடையில 76 கோடி பேர் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு இது போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க அரிசி இன்னைக்கு 50 ரூபாய்க்கு நீங்க வாங்கி சாப்பிடலாம், நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா பெட்ரோல் டீசல் விலை போல, கேஸ் விலை போல, செல்போன் ரீசார்ஜ் போல, அரிசி விலை இன்னைக்கு 60 ரூபா, நாளைக்கு 70, நாளைக்கு 80, நாளை கழிச்சு வந்து 90, அடுத்து 100, பண்டிகை காலத்துல 150 வந்தா வாங்கி சாப்பிட முடியுமா? அப்ப நாட்டின் விவசாயம் என்பது நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பானது. நீங்க நேர்காலத்துல அமெரிக்காட்ட கோதுமைக்கு நேர் கையேந்தி நின்னாரு, அந்த நிலைக்கு இந்த நாட்டை மறுபடியும் கொண்டு போக போறீங்களா? அப்ப வளர்ச்சி என்பது எல்லா துறை சார்ந்த வளர்ச்சியா இருக்கணும். விவசாயம் என்பது ஜிடிபியில முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை செய்து கொண்டு இருக்கிறது. அதை வந்து அழிச்சிட்டு இன்னொரு தொழில் கொண்டு வர்றது வந்து வளர்ச்சி. இந்த விவசாயிக்கு அங்க போய் ரைட் இருக்கா? அதுல போய் வேலை செய்யற ரைட் இருக்கா? லேண்ட் கொடுக்கறவங்களுக்கு ரைட் இருக்கா? எதுவும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கிற போது யாரை கொண்டு வருவாங்க, என்ன வேலை நடக்கும் எதுவுமே தெரியல, எவ்வளவு பேருக்கு நடக்கும் வேலை கிடைக்கும் தெரியல. அப்படிலாம் தெரியாத போது அவங்க இருக்கிற நிலத்தை விட்டுட்டு போங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? பழங்குடி மக்களை காட்ட விட்டு நீங்க காட்ட விட்டு வந்துருங்க, பணம் தாரம், சுரங்கத்தை எடுத்துக்கிறேன்னா பணத்தை வச்சு அவங்க என்ன செய்வாங்க? அதுபோல ஒரு விவசாயிக்கு நிலம் என்பது முக்கியமானது, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயம் என்பது முக்கியமானது. அதனால வளர்ச்சி என்பது யாருக்கானது என்ற கேள்வியோட தான் வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.